सर्वविघ्नारं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनं मोदहस्तश्यामलकर्णविलम्बिरसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायकपादनमस्ते वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னம் மகேஷயர். நேற்று கேட்ட கேள்விக்குண்டான அற்புத பதில், பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்புக்கு உண்டான ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தான் பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்புக்குண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருடைய இரு பக்கம் இருக்கக்கூடிய சக்தி தேவியார் யார், அவர்களுடைய பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 5/5/2021 ஸ்ரீபிரவ வருஷம், சித்திரை மாதம் 22 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மதியம் 1:45 வரை பின்பு சதயம். இன்றைய திதி நவமி. மாலை 6:13 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். புனர்பூசம் பூசம் கடகராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. நவமி திதி. ஸ்ரீராம நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். டெய்லியுமே சுவாமியினுடைய நாமங்கள் சொல்லிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தால் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களை அனுகூல்யமான தினம். புதன் உங்கள் ராசியிலேருந்து 2 இடத்துலையும், சுக்கரன் இன்னைக்கு 2 இடம் ரிஷபராசிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் கூட ராகு இருக்கார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடியதாகவும், 11 இடத்துல அதிஜாரம் பெற்ற குரு பகவான் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சில விஷயங்களில் அப்பப்போ கோபங்கள் வரும், என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். அதே சமயத்தில் அந்த கோபத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு, சரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு. ஆனால் இறைவன் உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு சில ஆட்களை யதார்த்தமாகவே அனுப்பி வைப்பார். பா, கடனால் தொல்லை தாங்க முடியலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு திடீர் பணம் வரவும். அதே சமயத்தில் வேலை இல்லையேன்னு நினச்சா உடனே வேலையும். அதே மாதிரி இது நடக்கலையே நினைக்கும் போது இறைவன் யாராவது அனுப்புவார், அதுதான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அனுபவப்படுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா, இடமாற்றமெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான சில மாற்றங்களை பற்றி பேசுவீங்க. வீடு, இடம், பொருள், வாகனங்கள், சகோதர சகோதரிகள் யாராவது இருந்ததுன்னா அவள் இடத்த பற்றியோ வீட்டை பற்றியோ இன்றைக்கி நிறையா பேசுவாள். சில விஷயங்கள்லாம் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கி ரொம்ப அழகாக பொருந்தும். இன்றைய தினத்தில் உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, எல்லா காரியங்களும் இத்தனை நாள் விட்டாச்சு, இனிமேல் விடப்படாது, நம்ம எதாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கடந்த 5 உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவேன். சில இடங்களில் நம்ம நகைச்சுவையாக பேசுகிறத தவிர்த்துக்கணும். ஃபுட்டு சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமான தொழில் தொடங்கலாம், அந்த தொழிலில் இருக்கிறவாளுக்கு அதை மேம்படுத்தலாங்கிற எண்ணங்கள் வரும். பண வரவுகள் எப்படி நம்ம சமாளிச்சிருவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும். நிறைய விஷயங்களில் தைரியமாக செயல்படுவேன். சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நிறையா பேசுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, வியாபார நுணுக்கங்கள் இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இடம் விற்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த விற்று பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கே சாரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம அப்பாப்பா 4-5 சந்திச்சிட்டேன், இந்த பிரச்சனை வரப்படாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது தான், என் நட்சத்திரம் சரியில்லை, ஆனால் இப்போ என்னடா இது எல்லாம் முடிஞ்சுடுத்துன்னு சொன்னால் இன்றைக்கும் இருந்துட்டுருக்கு. எப்போவுமே ஒரு இடத்துல அடிபட்டு கொடுத்து புண்ணு இருக்குன்னா அது ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாள். அதனால்
யதார்த்தமாக சில விஷயங்கள் காலை வேலைகளில் சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் யதார்த்தமாக, மற்றபடி ஒன்றும் இருக்காது. இல்லை சார், அன்னோன்யமாக இருக்கும், சந்தோஷம், பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. அதனால் எதுவுமே தைரியமாக போராடலாம், ஜெயிக்க முடியும். அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், நமக்கு இது கை கொடுக்குமா விட்டுடுமா, என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையேங்கிற குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்கும். அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்ய தரக்கூடியதாக சில காரியங்கள்னால், பணம் ரொம்ப நாளாக வராத விஷயங்கள் கொஞ்சமாவது வந்ததுன்னு சந்தோஷப்படுவோம். ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கிறவளுக்கு பணம் வரலேன்னு நினச்சா கொஞ்சமாவது வந்ததுன்னு சந்தோஷப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றத்தை பற்றி, பூர்வீக சொத்தை பற்றி யோசிப்பீங்க. ரொம்ப நாளாக இந்த இடம் வாங்கி வச்சாச்சு, இதனால் எந்த பிரயோஜனம் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அங்கே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கேனும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம இருந்து பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவருக்கோ ஆரோக்கியத்தை பற்றி அப்பப்போ யோசிச்சுருப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுதுன்னா மகிழ்ச்சி, அது ஆகலை அப்படின்னு சொன்னால் வருத்தம். இந்த மகிழ்ச்சி வருத்தம் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கவா, இன்றைய தினத்தில் எதையுமே பெருசாக யோசிக்க வேண்டாம், பேச வேண்டாம். அந்த காரியத்தில் ஈடுபடுறேங்கிற பிரயாணத்தெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாரை பற்றியும் கமெண்ட் அல்லது கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையாவது கமெண்ட் பண்ணுறது, அதுமாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வேலை வாய்ப்பு, இடமாத்தணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், யார் சொன்னதையும் கேட்காதீங்க. பிறர் லைஃப்பை பற்றி சொல்கிறான்னா உங்கள் லைஃப் கூட அதை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அதே மாதிரி நம்ம மனசில் தோணின விஷயத்தை அப்படியே வெளியில் மற்றவாள சந்தேகமாக கேட்குறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம், வராக்கடன்கள் வந்து தீரும். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கவா, இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் கூடிய சீக்கிரம் வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்களும், மகள், அதே சமயத்தில் தங்கை, அக்கா, அதே சமயத்தில் சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ யதார்த்த கோபங்கள், என்ன பண்ணுறது தெரில, இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சில யோசனைகள் மனசில் தோணும். திருமண காரியங்கள் கைகூடும். வியாபார சம்பந்தமான விஷயங்களை பேசுவீர்கள், புதிய கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும். அதுமாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அதை பற்றி பேசுவீங்க. அரிசி சம்பந்தமாக, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல செய்திகள்லாம் வரக்கூடியதாக இருக்குது. இடத்தை பற்றி நிறையா பேசுவீர்கள், இடம், வீடு, பொருள், வாகனம், நீங்கள் பேசுகிறாலோ இல்லையோ உங்களுடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கி தினத்தில் பேசுவாங்க. வேலை வாய்ப்பு சம்மந்தமாகப்பா, இந்த வேலை கிடச்சது எனக்கு திருப்தியாக இருக்குங்கிற விஷயத்தை பேசுவேன். ரொம்ப நாளாக கஷ்டம் கஷ்டம்னு பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் திருப்தியை பற்றி பேசுவேன். இல்லை எதிரிகள் யாராவது இருந்தால், ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் ஈடேறும், அப்பப்போ பட்ட இடத்துல படும்னு ரொம்ப கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடுங்க இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்ப அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. புதிய வேலைவாய்ப்பு, பண வரவுகள்லாம் உண்டு. சில நபர்கள் மூலமாக நம்மளுக்கு சில ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அந்த ரெஃபரன்ஸ் மூலமான பண வரவுகள் வரும், சந்தோஷப்படுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கலாங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். லோன் போட்டு வீடு வாங்கிறது, அதாவது ஹோம் லோன் எதிர்பார்க்கறது, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்கறது, பர்சனல் லோன் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். நிறைய மனசில் வேண்டின்றிருந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். சரி, இவாளை நம்பினோமே, அவளை நம்பினோமேங்கிற வருத்தம் அப்பப்போ இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் இருக்காங்கிற நம்பிக்கை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, பொறுமையோடு செயல்படுவேன், எந்த காரியத்தாலும் இறைவன் இருக்கான், கை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்துருக்கும். பண விஷயத்தில் திடீர் பண வர வரும், யாரையும் நம்பி பொருளையும் பணத்தையும் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக இப்போ மட்டும் இல்லை, ஒரு 45 நாட்களுக்கு அதை பற்றி யோசிச்சுக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய பாக்கி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கி செயல்படுத்துறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரையோ உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரையோ கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்.
வெல் விஷயத்தை கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண சம்பந்தமான முடிவு விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் கூட பெற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் இதுக்காக இவ்வளோ செலவாக எடுத்து அதுக்காக அவ்வளோ செலவாக எடுத்துங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். உங்கள் யோசனை மற்றவங்க தப்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பின்னாடி எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பரீட்சை மற்ற விஷயங்களில் மற்றவங்க சொல்கிறத விட உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதில் ரொம்ப கவனமாக படிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். டாக்டரேட் சம்மந்தமாக தீசஸ் சம்மந்தமாக நிறையா பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் வரத்துக்காக முயற்சிகள் இன்னும் ஜாஸ்தியாக எடுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு துளையராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, பெருமை பெறக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக வேண்டின்ருப்பா, அதாவது கணவருக்காக மனைவி மனைவிக்காக கரம் வர வேண்டின்ருப்பா, நல்லபடியாக வரணும் நல்லபடியாக பணம் வரணும் அந்த காரியங்கள்லாம் வருங்க. சில நேரங்களில் டக்குன்னு உங்களை பேசிட்டா, சரி என்ன அப்படி பேசிட்டியா என்ன அப்படி பேசிட்டியான்னு ரொம்ப பாசமானவா பேசினதுக்கப்புறம் இதை சொல்லுவீங்க. என்னப்போ இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, பாசமாக இருக்காங்கட்டு அப்படி பேசுகிறவங்க மேலே அக்கறை இருக்காருன்னு தான் பேசுகிறாங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. பிரச்சனை இருந்த விஷயங்கள் கூட ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மூணாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டு அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நிச்சயமான நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். செல்ஃபோன் லேப்டாப்பு அதே சமயத்தில் முக்கியமான எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்களை பிறருக்கு கொடுக்கறதோ இல்லை மறந்து வைக்கிறதோ தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர். தனுராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் பாராட்டுதல் வந்து குவியும், வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேர் கிண்டல் கேலி பேசின கவலையே படாதீங்க, நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம், அப்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், சார் சம்பாத்தியங்கிறது ரெண்டு பேர் பண்ணால் தான் சார் குடும்பத்தை நடத்த முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேசுவீங்க. இடமாற்றத்தை பற்றி யோசித்தவாளுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு இடம் சார் எப்போ வாங்குவேன் அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் போராட்டம் இருந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, பரவாயில்ல முந்தி சமாளிக்க முடியல இப்போ சமாளிக்கிறேங்கிற ஒரு சந்தோஷ நிலை வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகரராசி என்பவர்கள், உற்சாகமான நாள். இதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் மாறும், முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல விஷயங்களை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருக்கும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகரராசி என்பவர்களுக்கு குழப்பமாக இருந்த விஷயங்கள்லாம் தெளிவாகும். அன்பான வாழை, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, வீட்டில் ஒரு விசேஷங்கள்னால் எல்லோரும் கூடி இருந்து உட்காந்து பேசுறது, ஒருத்தருக்கு ஆறுதல் கொடுக்கறது, நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்கிறது, குழந்தைகளை பற்றிய சிந்தனை, அவளுடைய திருமண காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும். பிரிந்தவா ஒன்று சிறுவன் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை. எல்லாரும் யோசிக்கிறத விட நீங்கள் ரொம்ப விசேஷமாக யோசிப்பீர். பா இது பரவாயில்ல, நம்மளுக்கு சாதகமாக வந்துடுத்துங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். சில நேரம் குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் தெள்ளத்தெளிவாக ஒவ்வொன்றா நடக்கும். பண வரவுகள் உண்டுங்க, வரலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஜாதகம் கோச்சாரம் நன்னா இருக்குது, உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் வெற்றி தான். அதற்குண்டான எந்த பிளானட் நன்னா இருக்குது எந்த பிளானட் சரியில்லைங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த குறைஞ்சது பார்த்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும். ரொம்ப அழகாக வீடை இன்டீரியர் பண்ணுறவா, அதே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமாக, காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளு சொல்லுவா, பண வரவு வரும்போதே அழகாக எடுத்து வச்சுக்கணும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், அவளுக்குண்டான சேமிப்புகள், இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுக்கர பகவான் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, போட்டி போட்டுன்ட்டு பல காரியத்தை பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு மற்றவா சொன்னாலும் நீங்கள் சொன்னது நடக்கும். முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். நகைச்சுவையாக பேசுவேன், அழகாக பேசுவேன். பிறர் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வமாக கவனிப்பா. இப்போ இவ்வாள மாதிரி நம்ம இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்காளேன்னு சொல்லுவாள். ஆனால் வெளியில் காமிச்சுப்பேன், மனசுக்குள்ளே சில வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும்.
தன் பேர்ல பொருள் வாங்களேனா மனைவி பேர்லயோ குழந்தை பேர்லயோ வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய கூடிய அற்புதமானது. பழுது ஏற்பட்ட பொருட்கள்னா அது சரி பண்ணுவீங்க. அதே மாதிரி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நினைச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்தில். அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் நாலாம் இடத்துல உங்களுக்கு நிறைய வீடு இடத்தை பற்றி இந்த மாதம் முழுக்க பேசிகிட்டே இருப்பேன். சில பேருக்கு அனுகூலியமாக அமைஞ்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இக்கியம். ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்படுவோம். எல்லா காரியங்களும் நடக்கும். எல்லாமே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்குது. இது நடக்குமா நடக்குமான்னு வெயிட் பண்ணுறத விட தைரியமாக அந்த காரியத்தில் இறங்கினோம். ஏன்னா பகவானால் க்ரியேட் பண்ணது. நம்ம எதுக்குமே நம்ம வந்து கவலைப்படுறதில்லை. அதுதான் பகவத்கீதையில் ரொம்ப அழகாக இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை கேட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். கர்மணி அகர்மாயா பாஷ்யத் அகர்மணி ச கர்மாயா சபுத்தியமான் மனுஷ்யேஷு சயுக்தா கிருஷ்ணா கர்ம கிருத. அதாவது பகவான் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்களில் எல்லாம் அவர் இருக்கார். இது நான் நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன், நான் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தேன் நான் அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன், ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர்னால் ஏற்படுறது. நான் நான்னு சொல்லும் பொழுது நமக்கு முடியலை, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதில் வரக்கூடிய துர்க்கம் நமக்கு பெருசாக தெரியுது. ஏதோ நல்லதுக்கு தான் அவன் செய்யக்கூடிய காரியம், ஏதோ நல்லதுக்கு தான். சரி, இந்த காரியத்தில் நான் ஆக்ஷனில் இறங்குறேன். அதாவது நினச்சுட்டே இருந்தால் பத்தாது சார். வேலை கிடைக்குமான்னு கேட்குறத விட வேலையை தேடி நம்ம ஓடணும். தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் ட்ரை பண்ணில் பகவான்கிட்ட விட்டுட்டு நீங்கள் அந்த காரியத்தை பூரா பண்ணுங்க. தடை நல்லது கெட்டதாக அவர் பார்ப்பார். கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவன் நான் பரிகாரங்கள் சொல்லும்போது சொல்லுவேன், அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு. ஏன் கவலைப்படுறேன்? இத்தனை நாள் இருக்கக்கூடிய தடங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிமே வரக்கூடிய தடங்களை அவர் விளக்கி கொடுப்பார். எவர் ஒருவர் கர்மா, நாம் செய்த நல்வினை தீயவினைக்கு ஏற்றால் போல நம்மளை வாழ்க்கையில் நம்ம பற்றுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரோ அவருக்கு நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி, நம்ம பண்ணினோம் நமக்காக நடக்கிறது சரி, இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு அவர்கிட்ட விட்டு விடணுமா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கையில் ரெண்டு துளசியை வச்சுக்கோங்க. துளசியை வச்சுட்டு உங்கள் ஆற்றுல வந்து கிருஷ்ணர் படம் இருக்கும் இல்லை சார், முருகரை வேண்டுவேன் வேண்டிக்கலாம், பிள்ளையார் வேண்டுவேன் வேண்டிக்கலாம், உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கையில் அந்த தெய்வத்துக்கு உண்டான புஷ்பத்தை வச்சுட்டு மனசார இந்த வார்த்தைகள் வாயினால் இல்லாமல் இங்கேருந்து ஹிருதயத்திலிருந்து மனசார வேண்டுங்க, மனசார வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் படுற வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற வாளுக்கு இவாளுக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாள் இல்லைங்களா. இப்போ மனசார வேண்டிக்கும், கிருஷ்ணா முருகா அப்படின்னு மனசார வேண்டிட்டு அவருடைய பாதத்தில் அந்த விஷயத்தை விட்டுடுங்க. அப்படி விட்டுட்டேன்னா நீங்கள் பாட்டுக்கு செயலில் ஈடுபடுங்க, அந்த காரியம் நடக்கும். சூரியன் உதிப்பதில் ஒரு பொழுதும் நிற்பது கிடையாது, பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. நேரம் ஒரு பொழுதும் நிற்பது கிடையாது, ஓடிண்டே இருக்கு. காலங்கள் நகர்ந்துட்டு இருக்கு, நம்ம நின்னோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்படும் போது கிண்டல் கேலி எல்லாரும் பேசுவாள், பேசிட்டு போட்டோம். ஜெயிக்கும் போது ஆச்சரியப்படுவாள். வெற்றியாளர்களுடைய பேச்சை தான் இந்த உலகம் கேட்கும். ஆக அந்த சக்தியை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார், கவலையை விடுங்க, நிச்சயமாக ஜெயிப்பேன். ஆக இன்றைய தினத்தில் பகவானுடைய ஸ்மரணை, அவர்கிட்ட அவருடைய திருப்பாதத்தில் நம்மளுடைய மன வருத்தங்களை கொடுத்தா, அவருடைய திருப்பாதத்தில்
எனக்கு என்னால் முடியலை நீ தான் பார்த்துக்கணும்னு நம்ம சொன்னாலே போதும் கஷ்டங்களை போக்கி கொடுத்துருவார் அனுகூல்யத்தை கொடுப்பார்ன்னு சொல்லி இன்னைக்கு அற்புதமான ஆன்மீக தவளம் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி